அன்பை காட்டி அறிவை ஊட்டி பண்பை நிலையாட்டி ஒழுக்கம் வளித்து நற்பக்கம் பழக்கம் வளித்து ஓங்கா போல் செய்யும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஆசிரியர்கள் அப்படிங்கிறனாலே எல்லாருக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ், ஆங்கிலம், கணிதம், வேதியியல், இயற்பியல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல அறிவுக்குதமான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் உடற்கல்வி ஆசிரியர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாழ்க்கையில் ஒழுக்கம் எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா உடற்கல்வி ஆசிரியர்கள்ட்டிருந்து தான் இருக்கும். இந்த ஒரு அருமையான ஆசிரியர் தினத்தில் நம்மளுடைய கீழக்கரையில் புகழ்பெற்ற நம்மளுடைய சலீம் சார், பிடி சார், சலீம் சார் எல்லாத்துக்குமே தெரியும். அவங்ககிட்ட தான் ஒரு சின்ன நேர்காலை பார்க்க போகிறோம். சாருக்கு முதல்ல நம்ம வந்து நம்மளுடைய ஒரு மரியாதையாக நம்ம யூடியூப் சேனல் மூலமா செஞ்சுக்கிறோம். இந்த அப்பலு கற்ற ஆசிரியர் பணி எங்கிருந்து ஆரம்பிச்சு சார்? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய 22 வருஷ உடற்கல்வி ஆசிரியர் பணி வந்து எனக்கு மேலத்தரு உஸ்வத்துன் அஸ்னா முஸ்லீம் சங்கத்தின் மூலமாக கிட்டத்தட்ட கீழக்கரையில் ஹமீதியா ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நான் வந்து தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கேன். அதுக்கு இந்த உடற்கல்வி ஆசிரியராக எனக்கு பணி நியமனம் செய்த இந்த உஸ்வத்துன் அஸ்னா முஸ்லீம் சங்கத்திற்கு முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உடற்கல்வி ஆசிரியர் சார், இதை வந்து நீங்கள் மாணவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? அனைவருக்கும் என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்து மாணவர்கள் வந்து நிறைய மொபைல் அந்த மாதிரி இன்டர்நெட் அந்த மாதிரி விஷயங்களில் நிறைய ஆர்வம் காட்டிகிட்டு வராங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு உடல் சம்மந்தப்பட்ட விளையாட்டு சம்மந்தப்பட்ட அனைத்து நிகழ்வுகளையும் நம்ம மாணவர்கள் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் ஒரு உடற்கல்வி ஆசிரியருங்கிறத தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீழக்கரையில் பரவலாக பேசப்படுற ஒரு பாடகர், இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு? என்னுடைய சின்ன வயசுலேருந்து எனக்கும் இது ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்த ஒரு பாடம்தான். ஆசிரியர் வந்து ஒரு பாட்டு போட்டியில் கலந்துக்கிடும் போது உனக்கு பாட்டே வராது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்க ஒரு ஒரு மோட்டிவேஷன் பண்ணாங்க. உன்னாலையும் பாட முடியும் அப்படின்னு ஒரு டீச்சர், எனக்கு மீனாட்சி டீச்சர்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தது தான் இன்றைக்கி வந்து ஒரு ஓரளவுக்கு பாடுறேன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த ஒவ்வொரு மாணவர்களும் தனித்திறமைகளை வந்து வளர்த்துக்கணுங்கிறது ரொம்ப ஆசை. படிப்பும் ஒரு கல்வி வந்து ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி ஒழுக்கமும் இருக்கணும், அதே மாதிரி கல்வியும் இருக்கணும். அந்த ரெண்டுமே ஒரு மாணவனுக்கு ரொம்பவாக அந்த பாட்டை பாடுறேன். இப்போ உள்ள இளைஞர்களுக்கு இது தேவை. இந்த மாணவர் ஒரு மோட்டிவேஷன் சாங் தான். உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன் தோளை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு. உன் தோளை உயர்த்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு. ஒழுக்கமும் அதே மாதிரி கல்வி அறிவும் பெற்று சென்ற மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு இந்த ஆசிரியர் தினத்தில் என்ன மாணவ ஆசிரியர் சமுதாயத்தின் சார்பாக மாணவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அப்படின்னா எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு முன்னோடி அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி என்ன எங்கள் இணையம் நானும் சார்ட்டை படித்த ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸோ எங்களே பேர் எத்தனை பேர் வந்து இன்றைக்கி சமுதாயத்தில் ஓரளவுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு நம்ம சார் மாதிரி நிறைய பேர் காரணம். இந்த ஒரு தருணத்தில் இந்த ஒரு காணொலியை உங்களுக்கு கொடுக்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி எல்லாரோட வாழ்க்கையிலையும் சரி கண்டிப்பாக ஆசிரியர்கள் இல்லாமல் நம்ம இந்த மேலே வந்திருக்க மாட்டோம். அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களின் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கௌதம் குணசேகரன்.